ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் தான் சொல்ல போகிறேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச மெத்தட் தான், பட் இந்த மெத்தட் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றத எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்ன மெத்தட் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷன் போர்டு. ஓகேவா? ஸோ விஷன் போர்டு பற்றி எல்லாருக்குமே தெரியும். விஷன் போர்டுனா என்ன? நமக்கு என்ன அடையணும்னு ஆசைப்படுறோமோ அதை ஒரு ஃபோட்டோவா இல்லை ஒரு பிக்சரா நீங்கள் வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எங்கேயாவது அந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது எங்கேயாவது இருக்குது அப்படின்னு அதை கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து உங்கள் கண்ணுக்கு தெரிகிற பிளேஸில் நீங்கள் ஒட்டுவீங்க. ஓகேவா? ஸோ அதை அடிக்கடி அடிக்கடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாமலே ஒரு சந்தோஷ உணர்வு வெளியே வருது. ப்ளஸ் அதை ஆழ் மனதில் பதியறதுனாலையும் சந்தோஷ உணர்வுகள் வெளியே வர்றதுனாலையும் அது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். இதுதான் விஷன் போர்டு. ஓகேவா? ஸோ இந்த விஷன் போர்டை எப்படிலாம் பண்ணலாம், புரியுதுங்க, எப்படி பண்ணால் நம்மளுக்கு இம்மீடியட்டாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன எய்ம் அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் இதில் என்ன டவுட் வரும்னா, நான் ஒரு எய்ம் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணணுமா இல்லை நிறைய எய்மை நான் ஒன்றா ஒட்டிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள், சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து வீடு வாங்கணும், எனக்கு நிறைய காசு இருக்கணும், ப்ளஸ் வந்து எனக்கு கார் இருக்கணும், அதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ இதெல்லாமே சேர்த்து நான் இதில் ஒட்டிக்கலாமான்னு கேட்குறாங்க. இது எல்லாமே ஒரே விஷயன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பார்க்குறாங்க, நான் ஒரு சூப்பரான ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழணும். ஸோ ஒரு பணக்கார வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு பெரிய பங்களா மாதிரி வீடு இருக்க தான் செய்யும், காரு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், நிறைய பணம் இருக்க தான் செய்யும், நிறைய நகை இருக்க தான் செய்யும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா போட்டு ஒட்டி வச்சாலும் இது எல்லாத்தையுமே பார்த்தா ஒரே கான்செப்ட் தான், நீங்கள் ரிச் ஆகணும், அதுதான் உங்களுடைய எய்ம். அதனால ரிச் ஆகிறதுக்கான என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்கோ எல்லாமே உங்களால் ஒட்டிக்கலாம், கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேவா? இது ஒன்று. ஆனால் அதாவது எனக்கு நிறைய விஷயம் இருக்குது, எனக்கு எப்போ நடந்தாலும் ஓகே தான் அப்படின்னு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே பிக்சரில் இப்போ வந்து நான் சொன்ன ரிச் ஆகிறதுக்குன்னு இதெல்லாமே ஒரு பிக்சரில் வந்துடும். அதே மாதிரி லவ் சக்ஸஸ் ஆகணும், எனக்கு குழந்தை பிறக்கணும் இப்படின்னு எல்லாத்தையுமே ஒரே விஷன் போர்டில் ஒட்டிட்டீங்கன்னா உங்களோட உணர்வுகள் எக்ஸாக்டாக வெளியே வராது. புரியுதுங்களா? இப்போ ரிச் ஆகிறதுக்குன்றது இந்த வீடு, நான் சொன்ன காரு பணம், இது எல்லாமே ரிச் அப்படின்றதுல வந்துடுது. ஆனால் லவ், ஒரு மேரேஜ், ஒரு பேபி, இதெல்லாமே வேற வேற கான்செப்ட். அதே மாதிரி எனக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும் அந்த மாதிரின்றதுல வேற வேற கான்செப்ட் இல்லையா? ஸோ எல்லா கான்செப்டையும் ஒரே இதில் ஒட்டி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்மிடியட்டாக ரிசல்ட் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாகும். புரியுதுங்களா? அப்போ விஷன் போர்டை ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டே இந்த விஷன் போர்டை இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஸோ என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒன்று ஒன்றா தானே நடக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், லவ் பண்ணுற லவ் சக்ஸஸ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு லவ் சக்ஸஸ்க்காக வைங்க. கல்யாணம் ஆகணும்னா அதை அடுத்தது வைக்கலாம், குழந்தை பிறக்கணுமா அதை அடுத்தது வைக்கலாம். ஸோ ஒன்று ஒன்றா நம்மளுக்கு நடக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரே போர்டில் வைக்கணும்னா அது நம்மளுக்கு தேவையில்லை இல்லையா? அதனால ஒரு விஷயத்தை, புரியுதுங்களா, அதுக்கு சம்மந்தப்பட்ட எத்தனை பிக்சர் வேணாலும் வைக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கல்யாணம் அப்படின்னா லவ் சக்சஸ் ஆகிற மாதிரி ஒரு பிக்சர் வைக்கலாம், தாலி கட்டுற மாதிரி ஒரு பிக்சர் வைக்கலாம், ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா நிற்கிற மாதிரி ஒரு பிக்சர் வைக்கலாம். அது வந்து உங்கள் ஃபோட்டோன்னு இல்லை, வேற ஏதாவது கூகுளில் சர்ச் பண்ண ஃபோட்டோவை கூட நீங்கள் வைக்கலாம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே, நமக்கு இந்த கல்யாணம் நடக்குதுன்ற தாட் வரணும். அப்படி வர மாதிரியான பிக்சரை தான் நீங்கள் வைக்கணும். புரியுதுங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு என்ன கோலோ அந்த கோலுக்கு ரிலேட்டடான நிறைய பிக்சர்ஸ் வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் கோலுக்கு சம்பந்தம் இல்லாத வேற வேற பிக்சர்ஸ் வைக்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், சரிங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அழகான குழந்தை பிறக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி பிக்சர்ஸ் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேபி இருக்கிற மாதிரி, ஒரு பால் டப்பா இருக்கிற மாதிரி, பாலாடை இருக்கிற மாதிரி, பேபியோட ரெண்டு கால் அழகாக தெரிகிற மாதிரி, ஒருத்தவங்க அதை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி, வளையகாப்பு நடக்கிற மாதிரி, இந்த மாதிரி அந்த குழந்தை பிறக்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வச்சிங்கன்னா அதை பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியாமையே ஒரு உணர்வு பயங்கரமாக வரும், ஒரு சந்தோஷ உணர்வு வரும். புரியுதுங்களா? அப்போ பேபி பிறக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு பேபி ஃபோட்டோ மட்டும் வச்சா பார்த்தாது,
பேபி பிறக்கிறதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்கும் அதுல இருந்து எல்லாத்தையுமே நீங்க வச்சாதான் அந்த உணர்வு உங்களுக்கு வரும். இப்ப நான் சொல்லும் போதே நிறைய பேருக்கு உணர்வு வந்திருக்கும், கரெக்டா? பேபின்னு சொல்லும் போது, இந்த வளையகாப்புன்னு சொல்லும் போதே ஒரு சந்தோஷம், சிரிப்பு வந்திருக்கும். அதுதான் அந்த ஒரு ஃபீல் தான் எல்லாருக்குமே தேவை, அதுதான் யூனிவர்ஸ்க்கே தேவை. புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ நீங்க கவர்மெண்ட் ஜாப், ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணீங்க, ஏதோ ஒரு ஜாப், அந்த ஜாபோட பேரை நீங்க வைக்கலாம். என்ன பொசிஷன் கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பொசிஷன் நேமை நீங்க வைக்கலாம். இல்லை எனக்கு பொசிஷனே தெரியாது, எந்த ஜாப்னாலும் ஓகே அப்படின்னா நீங்க ஜென்ரலா வைக்கலாம். அந்த பொசிஷன் நேம் வைக்கலாம். எவ்வளவு சேலரி, அந்த சேலரி ஸ்லிப்பு மாதிரி கூகுள்ல போட்டீங்கன்னா வரும். சேலரி ஸ்லிப்புன்னு போட்டீங்கன்னா நிறைய வரும். உங்களுக்கு என்ன சேலரி வேறும், அந்த டேக் ஹோம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்ற ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணி அதை வைக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஒரு டேபிள் சேர்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி, லேப்டாப்பை வந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ற மாதிரி, இந்த மாதிரியான பிக்சர்ஸை நீங்க வைக்கலாம். இப்போ இதுல இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இது எல்லாம் எங்க ஒட்டணும் அப்படின்னு கேட்பீங்க. நீங்க எந்த இடத்துல தூங்குறீங்களோ ஆப்போசிட்ல ஒட்டுங்க. தூங்கி எழுந்துக்கும் போது நீங்க அப்படியே அதை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஃபீல் வரணும். அந்த இடம் மட்டும் இல்லாம எந்த இடத்துல நீங்க அடிக்கடி நிப்பீங்க, எந்த இடத்துல அடிக்கடி நீங்க பாப்பீங்களோ அந்த இடத்துலதான் நீங்க சிவத்துல ஒட்டி வச்சுக்கலாம். இல்ல சிவத்துலதான் ஒட்டணுமா, வேற ஆப்ஷனே கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஒரு நோட்ல கூட ஒட்டி வச்சுக்கலாம், ஆனா அதை அடிக்கடி பார்க்கணும். அப்போ அடிக்கடி பாக்குற இடத்துல ஒட்டணும்னா, நான் ஒரு இடம் வச்சிருக்கேன், நான் அப்படிதான் விஷன் போர்டு கிரியேட் பண்ணுவோம், அப்படிதான் பண்ணுவேன், நான் வச்ச விஷன் போர்டு எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. ஓகேவா? என்ன விஷன் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல தான் வைப்பேன். என்னோட ஃபோன்ல வால்பேப்பர்லையும் ஸ்க்ரீன் சேவர்லையும் தான் வைப்பேன். ஓகேவா? எனக்கு என்ன எய்ம் இருக்கோ வச்சிருவேன். எனக்கு கார் வாங்கணுமா, காரை வச்சிருவேன். வீடு வாங்கணுமா, வீடை வச்சிருவேன். எனக்கு ஒரு மேஜிக் மாதிரி அதுல என்ன நான் வச்சனோ அது எனக்கு நடக்கும். நான் சக்சஸ் ஸ்டோரி உங்களுக்கு சீக்கிரமா சொல்ல தான் போறேன். ஓகேவா? ஸோ விஷன் போர்டை வந்து நம்ம ஃபோன்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, போனை எப்பெல்லாம் ஓப்பன் பண்றோமோ அப்ப பார்ப்போம் இல்லையா, பார்க்கும் போதே நமக்கு சந்தோஷம் வரும். சந்தோஷம் வரணும்னா சந்தோஷம் தரக்கூடிய போட்டோஸ் தான் நீங்க வைக்கணும். அப்போ நீங்க கூகுள்ல டவுன்லோட் பண்ணும் போதே உங்களுக்கு அதாவது பார்த்த உடனே பிடிக்கணும். கூகுள்ல நிறைய போட்டோஸ் வரும். இப்ப மேரேஜ் அப்படின்னு போட்டீங்கன்னா போட்டோஸ் வரும். புரியுதுங்களா? அப்போ அதுல எதை பார்த்தா உங்களுக்கு அந்த உணர்வு வந்ததோ அந்த போட்டோவை எடுத்து அந்த போட்டோ வால்பேப்பர்ல வைங்க. எப்படி வைக்கலாம்? கொலாஜ் ஆப்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஆப்ல போயிட்டு மேரேஜ்க்கு ரிலேட்டடான எல்லா போட்டோஸையும், ரெண்டு மாலை இருக்கிற மாதிரி, தாலி கட்டுற மாதிரி, எல்லாரும் அச்சதை போடுற மாதிரி, ஒன்னா உட்காந்துருக்க மாதிரி, ரிசப்ஷன் நடக்கிற மாதிரி, இந்த மாதிரியான போட்டோஸ் எல்லாத்தையும் கொலாஜ் பண்ணிட்டு, கொலாஜ் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு போட்டோவா மாறிடுமா? எல்லா போட்டோவும் ஆட் ஆகி ஒரு போட்டோவா மாறினதுக்கு அப்புறம் அதை நீங்க வால்பேப்பர்ல வச்சுக்கோங்க. ஸோ ஃபோன் ஆன் பண்ணும்போது அது உங்கள் கண்ணில் படுமா? நீங்கள் மறந்துருந்தாலும் அது உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும் இல்லையா? அப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு உணர்வு சந்தோஷம் வந்து தான் ஆகும், கண்டிப்பாக வரும். அப்போது அதை பார்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 seconds ஆகுது, இல்லை 1 minute, உங்களோட விருப்பம், அதை பார்த்து அப்படியே உணருங்க. இந்த விஷயம் நடந்தால் நம்மளுக்கு உண்மையாகவே எப்படி இருக்கும், வா அழகாக மாலை போட்டிருக்காங்க, இந்த ரெண்டு பேரும் இந்த மாலையை போட்டுட்டு நிற்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்கும், தாலி கட்டுற சீன் அதை நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி தாலி கட்டினா நம்மளுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச அந்த உணர்வுகள், ஜஸ்ட் அதை பார்த்து ஒரு உணர்வை கொடுத்தா போதும். புரியுதுங்களா? அடுத்தது, இப்போது ரொம்ப நாளாகவே நான் ஒரு விஷன் போர்டு வச்சுருக்கேன், இப்போ எனக்கு பார்த்தா ஃபீலே வரல, ஏன்னா எனக்கு அழுத்தையே போயிடுச்சு அப்படின்றவங்க அந்த விஷன் போர்டை கொஞ்சம் மாத்தி வைக்கலாம். கோலையே மாத்தி வைக்க சொல்லல, அந்த விஷன் போர்டில் இருக்க போட்டோஸை கொஞ்சம் மாத்தலாம். எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஃப்ரண்ட் பிக்சரை வச்சிருப்பீங்க. அதை பார்த்து 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 சப்போஸ் உங்களுக்கு உணர்வே வரலை, ஏன்னா உணர்வு வரலைன்னா அது ஒர்க்கே ஆகாது இல்லையா? அப்போ என்ன பண்ணுங்க, அந்த கம்பெனியிலேயே பர்டிகுலராக வேற ஒரு பிளேஸ் இருக்குள்ள அந்த போட்டோவை வைக்கலாம். எக்ஸாம்பிள், வேலை செய்கிற மாதிரி ஒரு இடத்த வச்சிருப்பீங்க. இப்போ அதே கம்பெனியில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும், ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த மாதிரியான ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். இல்லை கேன்டீன் இருக்கும், அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை கீழே வந்து பிளே கிரவுண்ட் இருக்கும், எம்ப்ளாயிஸ் வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லை, அந்த மாதிரியான இடத்த கூட நீங்கள் வச்சு வச்சு பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபீல் வரணும், எதை பார்த்தா உங்களுக்கு ஃபீல் வருதோ அந்த மாதிரி பிக்சர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஃபீலும் வரலன்னா அந்த கோலுக்கு ரிலேட்டடான வேற ஒரு பிக்சரை வைக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்க விஷன் போர்டை மட்டுமே பார்த்து எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உங்களால் ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும்.
ஓகேவா? சரி, இப்போ இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து நான் வந்து ஸ்லிம் ஆகணும், நான் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் ரொம்ப நல்லா இருந்தேன், இப்போ நான் ரொம்ப ஃபேட் ஆகிட்டேன், எனக்கு என் பாடி ஃபஸ்ட்டு மாதிரி மாறணும்னு ஆசைப்பட்றீங்களே, அப்போ என்ன திரும்ப பண்ணுவாங்க, எல்லாரும் ஸ்லிம்மாக இருக்க ஃபோட்டோஸை, யாராவது ஸ்லிம்மாக இருப்பாங்களே அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு விஷன் போர்டை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கறத விட உங்கள் ஃபோட்டோவையே வச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்லிம்மாக இருந்தீங்கல்ல, அந்த ஃபோட்டோவையே விஷன் போர்டாக வச்சு பாருங்கள், அப்போ தான் இன்னும் சீக்கிரமாக நீங்கள் ட்ரிம் ஆவீங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கோல் எடுத்துக்கோங்க, அந்த கோலுக்கு ரிலேட்டடான விஷன் போர்டை நீங்கள் ஃபுல் ஃப்ளெஷ்டு அந்த ஒரு ஃபீலோடு நீங்கள் பார்க்கும்போது தான் அது உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். ஏன்னா நிறைய பேர் ஒட்டு மொத்தமாக வீட்டில் ஒட்டியிருப்பாங்க, கம்ப்ளீட்டாக எண்டு வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே இதில் ஒட்டியிருப்பாங்க, தப்பே கிடையாது, அது பார்க்க பார்க்க உங்கள் ஆழ்மனதில் பதியும். ஆனால் உணர்வுகள் வரும்போது தான் அது சீக்கிரம் நடக்கும், புரியுதுங்களா? அப்போது உணர்வுகள் வர மாதிரியான ஃபோட்டோஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ என்ன கோல் அதற்கான ஃபோட்டோஸ் முதல்ல வைங்க, அடுத்தது என்ன கோல் அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸை மாற்றி வேறு ஒரு ஃபோட்டோ வைங்க, அப்போ தான் உங்களுக்கு இமீடியட்டாக சீக்கிரமாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்க, நான் என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி நான் கண்டிப்பாக சொல்கிறேன், விஷன் போர்ட் மூலமாக நான் பெரிய பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கேன், நான் அடுத்த வீடியோவில் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.